அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேர்களை, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் பாடி நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை பாத்தீங்க. இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் பாப்பா, உங்க பேரை சொல்லுங்க. எங்க பேர் வந்து ஜெனிஃபர். உங்க பேர் ஜெனிஃபர்? என் பேர் ஒரு ஜெனிஃபர். உன் பேர் ஜெனிஃபர். அப்புறம் என்ன படிக்கிற? நான் 7th படிச்சு 8th படிக்கிறேன். 8th போறேன். ஓகே, என்ன பாட்டு பாட போற? நான் வந்து உருசனம் பாட. உருசனம். சரி, தொலைக்காட்சியில பாட வந்திருக்க. எப்படி இந்த ஆர்வம் வந்தது? எங்க அப்பா தான். உங்க அப்பா தான் முதல் தடவை பாட போறேன் தொலைக்காட்சியில், இல்லையா? தைரியமா பாடு. கையெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிட்டு இருக்கு, பரவாயில்ல, தைரியமா பாடு. நீ உன்னை பார்த்தா நல்லா பாடுவேன்னு தெரியுது. பாடிய பிறகு பேசுவோம். ஓகே, பாடு தமிழா பாடு. ஒரு
அருமை அருமை. உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுமா? ஜெனிஃபர். ஜெனிஃபர் கூட யார் வந்திருக்காங்க? அப்பாவும் தம்பியும் வந்திருக்காங்க. கூப்பிடுங்க பார்க்கலாம். வர சொல்லுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க. தொலைக்காட்சியில தான் முதன் முறையா பாடுறீங்க இல்லையா? தொலைக்காட்சியில தான் முதன் முறையா பாடுறீங்க. ஆமா ஆமா ஆமா. நல்லா பாட்டுங்க, நல்ல முயற்சி. வாங்க வாங்க வாங்க, சும்மா வாங்க, பரவாயில்ல வாங்க. அப்பா பேச சொல்லுங்க. அப்பா உங்க பேரை சொல்லுங்க. எப்படி 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 இல்லப்பா? என் பேர் கோபி சார். கோபி என்ன பண்ணுறீங்க? கோபி டிரைவராக இருக்கேன். டிரைவராக இருக்கீங்க, சரி. பாப்பா எப்படி பாடுது? நல்லா பாடி பாடுதா? சரி, இவ்வளோ பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குருஷனே பாடு தமிழா. சரி, நீ சொல்லு உன் பேர் என்ன? ஜோசப். ஜோசப், நீங்கள் கிட்ட வாங்க. சரி, என்ன பண்ணுற? படிக்கிறியா? எத்தனை கிளாஸ்? ஃபோர்த். ஃபோர்த். நல்லா படிக்கிறியா? பாட்டு பாடுவியா? தெரியாது. அக்கா எப்படி பாடிச்சு? நல்லா பாடு. நல்லா பாடுதா? சரி, நீ சொல்லுமா எப்படி இருந்த அனுபவம் முதன்முறையாக பாடி. உங்களை இங்கே அறிமுகப்படுத்தினவர் யார்? எங்கள் அப்பா தான். அப்பா. அப்பாவுக்கு இங்கே அறிமுகப்படுத்தினது யார்? நாங்கள் தான். ஆனால் என்கிட்ட அறிமுகப்படுத்துறது யார் தெரியுமா? சொல்லு. கீபோர்டு மணி சார் தான். ஆமாம் ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது. அவர் பரவாயில்ல, அருமையான பாடல், நல்லா பாடுறீங்க. யார் இசை இந்த பாட்டுக்கு? ஜானகி அம்மா பாடினது. ஜானகி அம்மா. இசை யார்? இளையராஜா. இளையராஜா சொல்லக்கூடாது, முதல்ல எம்எஸ் விஸ்வநாதன். எம்எஸ் விஸ்வநாதன், அப்புறம்தான் இளையராஜா. புரியுதுங்களா? எம்எஸ் விஸ்வநாதனும் இளையராஜாவும் இணைந்து இசையமைத்த படம். படம் பேர் மெல்ல திறந்தது கதவு. புரியுதுங்களா? எப்பவுமே இந்த மாதிரி படத்து சொல்லும் போது முதல்ல இளையராஜா பேர்லாம் சொல்லக்கூடாது, எம்எஸ் விஸ்வநாதன் பேர் தான் சொல்லணும். அவர் தான் ஜாம்பவான், கடவுள், இசை கடவுள். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. புரியுதுங்களா? அருமையான பாடல், நல்லா பண்ணீங்க. மீண்டும் வர வேண்டும். வாங்க, நன்றி.